நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடிஞ்சது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஜெல்லி ஃபிஷ் பற்றின வீடியோ தான். ஜெல்லி ஃபிஷ்ஷில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கள் வழியில் எந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க. இதெல்லாம் காரணம் எல்லாமே உங்களால் தான். எங்களோட வீடியோவை லைக் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவுலாம் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நமக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஸ்பெஷல் வீடியோ தான் இது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸான நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா ஊக்குவிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க வர ஜெல்லி ஃபிஷ் பேர் என்னென்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் மூலன்னு சொல்லுவோம். நம்ம ஏன் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டாக சொல்கிறோம், ஜெல்லி ஃபிஷ்லேயே ஒரு மிக கொடிய விஷமடைய ஜெல்லி ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம வலையில் பார்த்தும்போது வலையில் வர்றதே தெரியாது. சப்போஸ் நம்ம கையில் எதனா பட்டுச்சுன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட எரிச்சலை வந்து நல்ல வலிமையுடையவங்க நல்லா தாங்கிப்பாங்க, ஆனால் மற்றவங்களாம் தாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனோட கீழ்ப்பகுதி தான் ரொம்ப விஷம். இப்போது மற்ற சுரியெல்லாம் நம்ம கையில் பட்டுச்சுன்னா அதனோட எரிச்சல் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி சுரியெல்லாம் கையில் பட்டுச்சுன்னா ஒரு சிலருக்கு உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளுக்கெல்லாம் பட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் டெத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற ஜெல்லி ஃபிஷ் பேர் என்னென்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் நம்ம ஊரில் தொழுத்துன்னு சொல்லி பார்க்குறதுக்கே ஒரு சின்ன படிகைகள் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குழகுழனு இருக்கும். இதை தொட்டு பார்த்தனாலே அப்படியே தொடணும்னு ஆசையாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் எரியாது. ஒரு சில ஜெல்லி ஃபிஷ்லாம் நம்ம கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப அரிக்கும், அதனால் சொரிய வேண்டி வரும். அதனாலே இதுக்கு பேர் சொரியின்னு பேர் வச்சாங்களா என்னன்னு தெரியல. நீங்களே கொஞ்சம் நேரம் பாருங்கள் இந்த ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வலை போடும் போதெல்லாம் இந்த மாதிரி டைப்பான ஜெல்லி ஃபிஷ்லாம் எப்படி வலையில் வருதுன்னு பாருங்கள். வலையில் வர்ற ஜெல்லி ஃபிஷ்லாம் ரெண்டு மூணாக பிரிஞ்சு சில்லி சில்லி ஆகிட்டு தனித்தனியாக இருக்கும். இப்போ அப்படி தான் வந்துட்டுருக்கு பாருங்கள். எப்படின்னா நான் முன்னாடி காட்டின ஜெல்லி ஃபிஷ்ஷு நல்லா ரவுண்டாக ஒரு படிகைகள் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இதில் வர ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி தனித்தனி பீஸாக காட்டுது பாருங்கள். தனித்தனியாக ஊற்றுறது எல்லாமே அந்த ஜெல்லி ஃபிஷ் தான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வலை போட்டுருந்தப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் இந்த வலையில் வந்துச்சு, அதிகமாக மீனே கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இதே ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் வரும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சொறி உயிரினம் பொறுத்த வரைக்கும் இது தண்ணியை சார்ந்த வாழ்கிற ஒரு உயிரினமாகவே சொல்கிறாங்க. அது எப்படின்னா மற்ற மீன்கள்லாம் தண்ணிக்குள்ளதாக வாழும், ஆனால் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியோட ஒன்றிணைந்து வாழும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜெல்லி ஃபிஷ்ஷும் நம்ம பழையில் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜெல்லி ஃபிஷ் ஒன்று இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் அந்த ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போது நான் கையில் எடுக்கிற ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோடனே கரைய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் அந்த ஜெல்லி ஃபிஷ் கரைஞ்சி போச்சு. இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் எங்கள் ஊரில் அவலன்னு சொல்லுவோம். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோக்கு மேலே கூட வரணும் பார்த்திங்களேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டினது ரொம்ப சின்ன சைஸு. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த சொறிகளோட பெரிய சைஸ் சொறிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த சொறிலாம் பார்த்தோன்னா நம்ம கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும். அது எரிச்சலை ஓரளவுக்கு தாங்கக்கூடியதாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில சொறிங்களாம் இருக்குது, அதெல்லாம் கையில் பட்டுச்சுனாதாங்க 2 நாளைக்கு 3 நாள் கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்திருக்க இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் தாங்க அவள ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவோம், அதாவது அவள சொறி இது பேர். இதுதான் எங்கள் வலைங்களில் அதிகமாக வரும். இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அருவெறுப்பாகவும் ரொம்ப பிசு பிசுன்னு குழகுழன்னு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவலை சொறி பார்த்தீங்கன்னா இந்த கடலில் மிதந்துகிட்டே போயிட்டுருக்கு, அதாவது இப்போ அது நீந்திக்கிட்டு போகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி மீன்கள் கூட்டலாம் இந்த அவலை மீனை சாப்பிட்டு போயிட்டுருக்கு. அதாவது அந்த கீழே இருக்க ஒரு சின்ன சின்ன பிசுற எல்லாத்தையும் இந்த குட்டி மீன்கள் தான் சாப்பிடும் அதிகபட்சமாக. இதனோட இறையே அதுதான், இந்த சொறியை சாப்பிட்டு தான் அந்த மீன்கள் நிறைய வளரும். அதிகபட்சமாக குட்டி வவ்வால் மீன் கூட்டலாம் இதை சுற்றி தாங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், இதை தான் சாப்பிட்டு வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவலை சொறியை பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கையில் எடுத்துகிட்ருக்காரு. இதை கையில் எடுத்து நம்ம போட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிசு பிசுன்னு அது உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையுமே உருக்கிடும். அது எப்படி உருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம நார்மலாக ஒரு சொறி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5%
ப்ரோட்டீனும் மீதி இருக்க 95% வாட்டர் தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெலிஃபிஷ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜெலிஃபிஷை நம்ம ரொம்ப நேரமாக கையிலேயே அப்படியே வச்சுருந்தோன்னா அதிலேருந்து எல்லாமே உருகி உருகி ஊற்றிக்கிட்டே இருக்கும் கீழே. அந்த உருகி ஊற்றுன எதுவும் நம்ம போட்லேயே இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம காலை வச்சுன்னா வலிக்கி விடுறதுக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோ வளவழன்னு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சில பேர் நினைக்கலாம், ஏன் இந்த சொரியை பற்றிலாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கடலில் இந்த மாதிரியும் ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கோசம் தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கடல் மேலே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜெலிஃபிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜெலிஃபிஷில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜெலிஃபிஷ் தான் கிடைக்கும். ஆனால் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜெலிஃபிஷ், கலர் கலராக ஏதோ ஜெலிஃபிஷ்லாம் காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்களே கூட பார்த்ததில்லன்னா பார்த்துங்களேன். இந்த மாதிரியான ஜெலிஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசியா ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனாகவே யூஸ். இந்த மாதிரி மெடிசனை நம்ம எலும்போட ஜாயிண்ட்டில் எங்கேயாச்சும் வீங்கிருக்கிற பகுதியெல்லாம் தடவும் போது வீக்கெல்லாம் வத்தி போகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜெலிஃபிஷ்லாம் அதிகமாக நம்ம வலையில் வந்துச்சுன்னா நம்ம வலையை பத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படின்னா வலை பத்துறதுக்கே ரொம்ப அலைச்சல் குழப்பாயிடும். இதெல்லாம் நம்ம வலைங்களை வந்துச்சுனாலே நம்ம வலையை ஒழுங்காகவே பற்றவும் முடியாது, கையெல்லாம் எரியும், அதுக்கப்புறம் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும், வலைலாம் கிழியிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப சாஃப்டான வலையெல்லாம் கிழிஞ்சே போகிறோம். இப்போ நம்ம அடுத்ததான் ஒரு பெரிய ஜெலிஃபிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஜெலிஃபிஷ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து முட்டை சொரின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டை ஜெலிஃபிஷ், இதனோட தோற்றமே பார்த்தோன்னா முட்டையாக ரவுண்டாக இருக்கிறதுனால இது வந்து முட்டை ஜெலிஃபிஷ்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜெலிஃபிஷ். ஜெலிஃபிஷ் என்ன சொல்லாங்க, சொரி. நாங்கள் வந்து இருந்தால் சொரின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜெலிஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வலையில் வந்து ரெண்டு ஜெலிஃபிஷ் கிடைச்சிருக்கு. கண்ணே போயிடும்.